பெருமானுடைய நிர்வாகிகள், மதரசத்துல் நிஸ்வானுடைய நிர்வாகிகள் கும்பகோணத்தில் இருந்து தங்கள் வருகையின் மூலமாக இவ்விழாவிற்கு சிறப்பு சேர்த்திருக்கிற சங்கைக்குரிய உலமா பெருமக்கள், ஜாமியா இலாஹியா அரபிக் கல்லூரியினுடைய பேராசிரிய பெருமக்கள், மேடையில் வீற்றிருக்கின்ற பிரமுகர்கள், வருகை தந்திருக்கிற பெரியோர்கள், தாய்மார்கள், சகோதரர்கள், உங்கள் அனைவருக்கும் என் ஆரம்பமான அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்லாஹுவின் பேரருளால் ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு, ஒரு 10 ஆண்டுகளுக்கு பின்னால் இதே ஊரில் உங்களோடு சில மார்க்க விஷயங்களை பகிர்ந்து கொள்வதற்குள்ள நல்வாய்ப்பை எல்லாம் வல்ல அல்லாஹ் தந்திருக்கிறான். அவுளியாக்களை குறித்து பேச வேண்டும் என்கிற அன்பு கட்டளையோடு நான் அமர்த்தப்பட்டிருக்கிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் பயன் தரும் விஷயங்களை பேசவும், நாம் கேட்கவும், தொடர்ந்து அது குறித்து சிந்திக்கவும், வரும் நாட்களிலே செயலாற்றவும் அல்லாஹ் அருள் புரிவானாக. ரவுசுல் ஆலம் மொஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி குத்திச சிறுஹு அவர்களினுடைய வாழ்வின் சில பகுதிகளை, அருமை பெருமைகளை அன்பு நண்பர் அப்துல் லத்தீஃப் பாக்கவி ஹசரத் அவர்கள் எனக்கு முன்னாலே பேசினார்கள். வலிமார்களின் அகமியங்களை குறித்தும், அவர்களை தரக்குறைவாக பேசுவோரினுடைய தண்டனைகளை குறித்தும், அவமானங்களை குறித்தும் அன்பு சகோதரர் இஸ்மாயில் ஹசனி ஹசரத் அவர்கள் எனக்கு முன்னாலே பேசினார்கள். மொஹியுத்தீன் அப்துல் காதர் ஜெயிலானி கத்தசல்லா அவர்களினுடைய வரலாற்றை உலகமெல்லாம் பேசுகிற போது, வலிமார்கள் என்றால் யார், விலாயத் என்பது என்ன, வழியாக ஆக வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும், வழியான ஆன பெருமக்கள் ஆன விதம் எப்படி என்றெல்லாம் பல்வேறு கோணங்களில் நாம் யோசிக்கத்தக்க நல்லதொரு மஜ்லிஸ் இது. அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கெல்லாம் தெரியும், நபித்துவம் முடிந்து விட்டது, நபிமார்கள் இனி வர முடியாது, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் இனி நபி இல்லை, அவர்களுக்கு தரப்பட்ட குர்ஆனுக்கு பின்னால் இந்த மண்ணில் இனி வேத வருகைகள் இருக்காது, இனி எந்த வேதமும் வரப்போவதில்லை. ஆனால் வலிமார்கள் எல்லா காலத்திலும் இருக்கிறார்கள், இப்போதும் இருக்கிறார்கள், கியாமத்து வரை வருவார்கள். நம்ம சிலர் தவறாக புரிந்து கொள்வது போல், வலிமார்கள் என்பது ரசூலுல்லாவுக்கு பிறகான காலம் அல்ல, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் இருந்து வலிமார்கள் இருக்கிறார்கள், கியாமத்து வரையும் வலிமார்கள் இருப்பார்கள். நபிமார்கள் வாழ்ந்த போதே வலிமார்கள் வாழ்ந்தார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாமோடு கப்பலில் இருந்தவர்களில் வலிமார்கள் உண்டு. தூர்மலையின் அடிவாரத்திற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் போன போது கூட போனவர்களிலே வலிமார்கள் உண்டு. ஈசாவின் சீடர்கள் என்று அல் குர்ஆன் ஹவாரியீன்கள் என்று குறிக்கிறது, அதிலே வலிமார்கள் உண்டு. எல்லாவற்றிற்கும் மேலாக எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்களான சஹாபாக்களில் ஆயிரக்கணக்கான பேர் வலிமார்கள், ஆயிரக்கணக்கான பேர் வலிமார்கள். சஹாபாக்களில் உடல் கிடைக்காமல் விண்ணுக்கு உயர்த்தப்பட்டவர்கள் உண்டு, உடலை நெருங்க முடியாமல் தேனீக்கள் பாதுகாத்த வரலாறு உண்டு. சஹாபாக்களில் அற்புதமான கராமத்துகளை, அற்புதங்களை இந்த மண்ணில் வெளிப்படுத்தி காட்டிய பெருமக்கள் உண்டு. சுருங்க கூறினால், விலாயத் என்பது, வலிமார்கள் என்பது ஒரு நீண்ட சங்கிலி தொடர். இது ரசூலுல்லாவின் காலத்தில் உருவாகவில்லை, ஹதரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் இருந்து, ஏன் ஆதமில இருந்து அகிலத்தின் கடைசி நாள் வரைக்கும் உலகம் உள்ளளவும் வலிமார்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வலிமார்களை குறித்து பேசுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் தான் இது போன்ற ரபியுல் ஆகரில் நடத்தப்படுகின்ற விழாக்களில் வலிமார்களை குறித்து, அவர்களின் அகமியங்களை குறித்து
பேசுவதற்கான வாய்ப்பு கிடைக்கிறது, நாம் கேட்பதற்கான வாய்ப்பை பெறுகிறோம். வலிமார்கள் முழுமையாக அல்லாஹ்விடத்தில் தங்களை ஒப்படைத்தவர்களுக்கு வலி என்று பெயர். ஏதாவது ஒற்றை வரியில் விலாயத் என்பதற்கு, வலி என்பதற்கு, அவுலியா என்பதற்கு விளக்கம் தாருங்கள் என்று சொன்னால், மார்க்க பெரியவர்கள் பல பேர் இப்படி எழுதுகிறார்கள், ஹுமுல்லதீன ஃபவ்வது உமூரஹும் இலல்லாஹ், யார் தங்கள் காரியங்களை ரப்பிடத்திலே ஒப்படைத்து விட்டார்களோ அவர்களுக்கு பெயர் வலிமார்கள். முழுசா ஒப்படைச்சர், நல்லது கெட்டது, வெற்றி தோல்வி, இன்பம் துன்பம், துக்கம் சோகம், என்னென்ன வியாபாரத்தில் லாபம் நஷ்டம் எது வந்தாலும் அவன் பார்த்து கொள்வான். ரப்பிடம் முழுமையாக தங்களை, தங்கள் காரியங்களை, தங்களினுடைய வருங்காலத்தை எல்லாவற்றையும் ஒப்படைத்தவர்களுக்கு பெயர் வலிமார்கள். அல்குர்ஆன் ஒரு இடத்தில் இதை குறித்து இப்படி சொல்லுகிறது, உஃபக்கிது அம்ரி இலல்லாஹ். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், என் காரியத்தை ரப்பிடம் ஒப்படைக்கிறேன். உலமாக்கள் தஃப்வீத் என்று சொல்லுவார்கள், பொறுப்பை ஒப்படைச்சிடுறது, ஃப்ரீயா உட்கார்ந்துடலாம். துன்யால அவங்க ஃப்ரீயா உட்கார்ந்துருக்காங்களாமா? குர்ஆன் சொல்லுது அவங்களுக்கு பயமே இல்லையாமா? குர்ஆன் சொல்லுது அவங்களுக்கு கவலையே இல்லையாமா? குர்ஆன் சொல்லுது இம்மையிலும் மறுமையிலும் லஹுமுல் புஷ்ரா, அவர்கள் வாழ்த்துக்குரியவர்களாமா? அவர்கள் முத்தகீன்களாமா? என்ன விஷயம்னா எல்லாத்தையும் அங்கே ஒப்படைச்சிட்டு ஃப்ரீயா உட்காந்துடுறாங்க. பொதுவாக எதையாவது ஒப்படைச்சிட்டோன்னு வைங்களேன், ஃப்ரீயா உட்காந்துடலாம். இப்போலாம் பார்த்தீங்கன்னா கல்யாணத்தன்னைக்கு காலையில் 11 மணிக்கு கூட கல்யாணம் வீட்டுக்கார் ஜம்முன்னு சேரை போட்டு எந்த டென்ஷனும் இல்லாமல் உட்காந்துருக்காரு. ஏன்னா சாப்பாடு வேற இடத்துல இருந்து வருது, ஆர்டர் பண்ணிட்டார். இது இங்கிருந்து வருது, அது அங்கிருந்து வருது, மாலை அங்கிருந்து வருது, வாழை இலை இங்கிருந்து வருது, தண்ணி ஒரு இடத்துல இருந்து வருது. இவர் ஒன்றும் இல்லை, சேரை போட்டு அப்படியே உட்காந்துருக்கார், ஒரு வேலையும் இல்லை. அந்த காலத்தில் மாதிரி தேட்சாவை போட்டு ஊதிக்கிட்டு அடுப்பு இது பண்ணிக்கிட்டு ஆட்டா போட்டான்னு அதெல்லாம் இல்லையில்ல. எங்கேயாவது பொறுப்பை கொடுத்துட்டோம்னா ஃப்ரீயாக உட்காந்துடலாம். என்ன, நாமெல்லாம் இன்னும் கொடுக்கலை, வலிமார்கள் கொடுத்து விட்டார்கள். ஃபவ்வது உமூரஹும் இலல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் முழுமையாய் பொறுப்புகளை கொடுத்து விடுவது. என்ன நடந்தாலும் கொடுத்துடுறது, சந்தேகத்தோடவெல்லாம் கொடுக்க கூடாது. நம்மளும் கொடுப்போம், அப்பப்போ திரும்பி பார்த்துக்கிறது, செருப்பு இருக்குதா எவனா தூக்கிட்டு போயிட்டானா, சந்தேகம் லேசாக வருதா இல்லையா, சொல்றாங்க இருந்தாலும் அப்படி பார்த்துக்குவானா அப்படின்னு நினைக்கிறது. முழுமையாக அல்லாஹ்விடத்தில் உங்களை ஒப்படைத்து விட்டால் விலாயத்தின் படிக்கட்டிலே கால் வைத்து விட்டீர்கள் என்று அர்த்தம். முழுசா ஒப்படைத்து விட வேண்டும். ஒப்படைக்கிறதுல என்ன தப்பு வந்துட போகுது? யார்ட்டையும் ஒப்படைக்கிறீங்கல்ல, நல்லா பார்த்துக்குவான், நல்லா வச்சுக்குவான், நல்லா செஞ்சுக்குவான்னு அகிலம் அனைத்திற்கும் எல்லாவற்றிற்கும் காதிருவான ரப்புல் ஆலமீன் கிட்ட பொறுப்பை ஒப்படைக்கிறதுல என்ன இருக்கு? பஸ்ஸில் 70 பேரும் ஒரு டிரைவரை நம்பி உட்காந்துருக்கிறமே, டிக்கெட் வாங்கணும்னு தூங்கிடுறாங்களே. சில பேர் வாங்குறதுக்கு முன்னாடியே தூங்கிடுவாங்க, ஏறின உடனே பிஸ்மிக்கு அமுத்து ஆவியா தலை தூங்கிடுவார், தூங்கிட்டே இருப்பார். என்னன்னா நம்பிக்கை, இந்த டிரைவர் கொண்டு போய் சேர்த்துருவார், நம்ம 70-75 பேரை பத்திரமா கொண்டு போய் விட்டுருவாருங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை அதில் உட்காந்துருக்கு. ஆமாம், இவர் தூங்குவார், நீ தூங்குற தூக்கத்தில் ஒரு நொடி அவன் தூங்கினான்னா 75 இந்நாளில்லாகி வைனா இலைக்கு ராஜ்யம். இப்போ ஒப்படைக்கிறமா இல்லையா, ஒரு டிரைவர்கிட்ட உன்னுடைய உயிர் முழுவதையும் ஒப்படைத்து விட்டு உட்கார்ந்துருக்கிற நீ ஏன் உன்னுடைய வாழ்வை ரப்புல் ஆலமீனிடம் ஒப்படைக்கக்கூடாது? ஒப்படைத்தவர்கள் வலிமார்கள், தங்கள் காரியங்களை முழுவதுமாய் ரப்பிடம் கொடுத்தவர்கள். எத்தனை பேர் யார் யாரையும் நம்பி என்னென்னமோ ஒப்படைக்கிறமே, தூங்குறதுன்னு ஞாபகம் வருது. சில பேர் சலூன் கடையில் தூங்கிடுவாங்க, கையில் கத்தி, அவன் ரொம்ப குடூரமாக நிற்கிறான், நீட்டாக தூங்கிடுவார். என்னென்னா அவன் மேலே ஒரு நம்பிக்கை, ஒன்றும் பண்ண மாட்டான். அவன் லேசாக ஒரு பக்கம் இழுத்து விட்டான்னா 1 மாதம் வெளியே போக முடியாது. இப்போல்லாம் மாஸ்க் போட்டுக்கலாம், மாஸ்க் போட்டுக்கிட்டு வெளியே போயிடலாம். சொல்கிறேன், ஒரு பக்கம் தாடியை இழுத்து விட்டான், ஒரு பக்கம் மீசை இழுத்து விட்டான், வெளியே போக முடியுமா? ஒட்டு முடியாது. ஆனால் இருந்தாலும் நமக்கு அவன் மேலே அபார நம்பிக்கை. ஆனால் 10-30 வருஷமாக பரம்பரையாக இந்த நாவீதர் தொழிலை செய்கிறான், அந்த பார்பர் தொழிலில். அதனால் அவன் எதுவும் பண்ண மாட்டான், நீட்டாக பண்ணிடுவான்னு சொல்லி மூஞ்சியை அவன்கிட்ட கொடுத்துட்டு அங்கே சில பேர் பிஸ்மிக்கு அமுத்துவாகியான்னு உளுந்துருது, அப்படி தூங்கிடுறாங்களா இல்லையா?
ஒரு சலூன் கடைக்காரனிடத்தில் உன் முகத்தை கொடுக்கிறாய், ஒரு டிரைவரிடத்தில் உன் உயிரை கொடுக்கிறாய், யார் யாரை நம்பி உலகத்தில் எதை எதையோ கொடுக்கிறாய், வழிமார்கள் என்னை எல்லாமே நீ பார்த்துக்கோன்னு அவர்களை அவர்கள் அல்லாஹ்விடத்தில் ஒப்படைத்து விட்டார்கள். இதைத்தான் அரபியில தஃபுவீத் என்கிறோம், ஒப்படைத்தல் என்கிறோம், காரியங்களை கொடுத்து விடுதல் என்கிறோம். இப்படி செய்துவிட்டால் போதும், விலாயத்தினுடைய முதல் படிக்கட்டுக்கு நாம வர்றோம் அர்த்தம். இதுக்கு அப்புறம் நிறைய ஹராம் ஹலால் பேன்றது, அது இது பார்வை தஜ்ஜத்து திக்ரு என்னமோ இருக்கும். விலாயத்தின் விலாயத்தினுடைய முதல் அதிகாரம் ரப்பை சார்ந்து வாடுவதில், ரப்பானியாக வாடுவதில், ரப்பிடத்தில் உன்னை ஒப்படைப்பதில் தான் விலாயத் என்பது தொடங்குகிறது. சரி, இப்படி எல்லாம் விழா நடத்தி நீங்கள் அவுலியாக்களை பற்றி பேசி என்ன சொல்ல வருகிறீர்கள்? வாழ்வின் நிறைய பக்கங்கள் அவுலியாக்களின் வாழ்க்கையில நமக்கான செய்திகள் ஏராளம் உண்டு. முதல்ல வழிமார்களுக்கென்று நாம் செய்ய வேண்டிய, நாம் செலுத்த வேண்டிய அல்லது நாம் கவனப்படுத்தி அவதானிக்க வேண்டிய சில விஷயம் உண்டு. ஒன்றாவது, வாழுகிற காலத்தில் உங்கள் கண்ணுக்கு யாராவது இறைநேசர்கள் என்று தெரியுமானால் அவர்களோடு தொடர்பு எடுத்தல், சுஹபத்து சாலிஹீன். இது ஒன்றாவது, வழிமார்களை கண்டுபிடித்து இறைநேசர்களாக உங்களின் பார்வைகளில் தெரிவோரிடம் தொடர்புகளை கொண்டு அவர்கள் மூலமாக தன்னுடைய நற்செயல்களை அதிகப்படுத்தி கொள்ளுகிற ஆன்மீக தொடர்பு சுஹபத் என்கிறோம். இது முதல் விஷயம், சுஹபத்து சாலிஹீன். வாழுகிற காலத்தில் வழிமார்கள் கிடைக்கவில்லை அல்லது உங்களினுடைய இதயம் திருப்தி அடைகிற அளவு இறைநேசர்கள் சிக்கவில்லை, ஒன்றுமில்லை, வாழ்ந்து போன வலிமார்களின் வரலாறுகளை வாசியுங்கள். இது இரண்டாவது கடமை, கிராஅத்து ஸாலிஹீன், ஸுஹ்பத்து ஸாலிஹீன் மாதிரி கிராஅத்து ஸாலிஹீன், ஸாலிஹீன்களை படித்தல். மூன்றாவது ரொம்ப முக்கியமானது, நீங்கள் ஸுஹ்பத்திலேயும் இல்லை அந்த வரலாறுகளையும் படிக்கவில்லை, குறைந்தபட்சம் உங்கள் உள்ளத்தில் அவர்களை மஹப்பத் வையுங்கள், நேசியுங்கள். இது மஹப்பத்து ஸாலிஹீன், நல்லடியார்களை நேசித்தல். யார் யாரையோ நேசிக்கிறவனே, என்னைக்கோ ஹெல்ப் பண்ணுறவனையெல்லாம் கொஞ்ச நேரம் லிஃப்ட் கொடுத்தவனை யோசிக்கிறவன், கொஞ்ச நேரம் அட்ஜஸ்ட் பண்ணவனையெல்லாம் யோசிக்கிறவன், நேசிக்கிறவன். உலகத்தில் அல்லாஹுவுக்காகவே வாழ்ந்த இறைநேசர்களை நேசிப்பதன் மூலம் இம்மையும் மறுமையும் செழுமையடையும் என்று தெரியுமானால் அவர்களை நேசிப்பதில் நமக்கு என்ன வந்துவிடப் போகிறது? எனவே முதல் செய்தி, உங்கள் சமகாலத்தில் கிடைக்கிற இறைநேசர்களோடு தொடர்பில் இருங்கள். இரண்டாவது செய்தி, அதுபோன்ற சாலிஹின்களின் வரலாறுகளை வாசியுங்கள். மூன்றாவது செய்தி, அது போன்ற சாலிஹின்களோடு பிரியம் வையுங்கள், அவர்களுக்கும் உங்கள் இதயம் இடம் தரட்டும், ரப்புல் ஆலமீன் சுவனத்திலே இடம் தருவான். இந்த மூன்று செய்திகளை மாத்திரம் உங்களிடத்தில் சற்றே விரிவுபடுத்தி நான் உரையை முடிக்க வேண்டும். வாழுகிற காலத்தில் வழிமார்களை அடையாளம் காண வேண்டும். நல்லா தெரிஞ்சுங்க, அவுலியாக்கள் யாரும் விசிட்டிங் கார்டு வச்சுட்டு சுத்த மாட்டாங்க. நான் தான் இப்போ புதுசாக இந்த ஊரில் வழியாக இருக்கிறேன், ப்ளீஸ் காண்டாக்ட் மீ அப்படின்னெல்லாம் விசிட்டிங் கார்டு கொடுத்துட்டு இருக்கிற வழிமார்கள் கிடையாது. தங்களை பிரபலப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று வழிமார்கள் விரும்புவதில்லை, அல்லது வா வா என்னிடம் என்று அழைத்து கூப்பிடுவதும் இல்லை, கூப்பாடு போடுவதும் இல்லை. அவர்கள் ஒரு ஓரமாக அல்லாஹுவோடு அவர்களோடு இருப்பார்கள். இனம் கண்டு இறைபக்தியாளர்களை அடையாளம் கண்டு பக்கத்திலே அமர்ந்து தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டியது நம்முடைய பொறுப்பு. அல்லதீனா, யாரை பார்த்தால் அல்லாஹுவின் நினைவு வருமோ அவர்கள் வழிமார்கள். எந்த சபைகளிலே உட்கார்ந்தால் ஆகரத்தினுடைய நினைப்பு வருமோ அவர்கள் வழிமார்கள். எந்த சபையிலே உட்கார்ந்தால் உலகம் மோசமானது, அதுக்கு பின்னாடி போகக்கூடாது என்கிற முடிவு உங்களுக்கு வருகிறதோ அந்த சபைகள் வழிமார்களின் சபைகள். இதுவெல்லாம் அடையாளம், வழிமார்களை அடையாளம் தான் சொல்ல முடியும், ஆள் அட்ரஸ் எல்லாம் தர முடியாது. அல்லாஹ் ரசூலும் அப்படித்தான், இதுவெல்லாம் அடையாளம் என்று சொல்லி இருக்கிறார்கள். அவ்வளவுதான், வலிமார்களோடு தொடர்பிலே இருத்தல். தொடர்பிலே இருக்கிற போது, வலிமார்களின் தொடர்பிலே இருந்தால், எப்படிப்பட்ட பாவி தொடர்பிலே இருந்தாலும் பாவிகளும் வலிமார்களாகி விடுவார்கள்.
நிறைய வழிமார்களினுடைய பழைய ஹிஸ்டரியை பார்த்தா நிறைய பேர் கொள்ளைக்காரர்கள், குடிகாரர்கள், பல்வேறு தவறுகளை செய்தவர்கள், உலகத்தினுடைய மோகத்திலே மூழ்கிய அரச குடும்பத்து பிள்ளைகள் எல்லாம் ஒரு கட்டத்தில் அவர்களின் வாழ்க்கையில் அல்லாஹ் ஒரு டர்ன், ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்துகிறான். தூக்கி வீசி விட்டவர்கள் காலார நடக்கிறார்கள். அல்லாஹுவை நோக்கிய நடை அது. உலகம் இன்றளவும் பேசுகிற வழிமார்களாய் இறைநேசர்களாய் வருகிறார்கள். எந்த பாவியாக இருந்தாலும் இறைநேசர்களோடு தொடர்பில் இருந்தால் அவன் சரியாகி விடுவான். உங்களுக்கெல்லாம் தெரிந்த செய்தி என்றாலும் சற்றே விரைவுபடுத்தி சொல்லிவிட்டு நான் கடக்க வேண்டும். குர்ஆனில் இருக்கிற குகையில் தூங்கிய முன்னூறு ஆண்டு தூங்கிய ஏழு இறைநேசர்கள் அவர்கள், அந்த ஏழு பேருடைய நாய் சுவனம் போகும் என்று நாம் அறிந்திருக்கிறோம். நாய்க்கெல்லாம் சொர்க்கத்தில் என்ன வேலை? நல்லவங்க தொடர்பில் இருந்த பிராணிகள்லாம் மறுமையில் சொர்க்கத்துக்கு போகிற பிராணிகள் 10 பிராணிகள்னு இருக்கு இல்லையா? முசா அலிஹிஸ்ஸலாம் காலத்தினுடைய மாடு போகும், சுலைமான் அலிஹிஸ்ஸலாமினுடைய ஹுதுஹுது போகும், கஹ்ஃபு குகைத்தோழர்களுடைய நாய் போகும், சாலிஹ் அலிஹிஸ்ஸலாத்தினுடைய ஒட்டகம் போகும் என்றெல்லாம் நீளுகிற பட்டியல்ல. இந்த நாய் என்ன செய்தது? ஏழு பேரை பின்தொடர்ந்தது. ஏழு பேரும் இறைநேசர்கள், ரப்புக்காக ஊர் உலகத்தை துறந்தவர்கள். வந்து அல்லாஹ் தூங்க வைக்கிறான் 300 ஆண்டு காலம். உண்மையை மட்டும், சத்தியத்தை மட்டும், ஆய்வு முடிவுகளை மட்டும், அறிவியலை மட்டும் உலகத்திற்கு சொல்லிக் கொண்டிருக்கிற திருக்குர்ஆன் பொய் பேசாது. 300 ஆண்டு தூங்குகிறார்கள், கண்கள் திறந்த நிலையில தூங்குகிறார்கள். குர்ஆன்ல அப்படிதான் வருது, தஸ்பஹும் அயுகாதன் ஓம் ருகூத். நீங்க முழிச்சிருக்கிறதா நினைச்சுக்கிறீங்க, ஆனா அவங்க தூங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். கண்ணை மூடி ரொம்ப நேரம் கண்ணை மூடி எல்லாம் தூங்கிட்டு இருந்தா தூங்கிட்டு போய் அடக்கம் பண்ணிடுவாங்க நம்ம ஆளுங்க. ரொம்ப நேரம் ஆச்சு உன்னை காணும், 300 வருஷமெல்லாம் வேணாம், 3 நாள் தூங்கி பாருங்களேன், சும்மா அப்படியே வீட்லையோ திண்ணிலையோ எங்கேயாவது. ஆமா, கண்ணை மட்டும் மூடி 3 நாள் கண்டினியூவா தூங்கினா அவ்வளவுதான், குளிக்க சொல்லிடுவாங்க, இன்னால் இல்லா இவ இன்னா இலகி ராஜுன்னு அடக்கம் ஆயிரும். அதனால அவங்கள கண்களை திறந்தே தூங்க வைத்தான். தன்னை நேசிக்கிற நேசர்களுக்கு இறைவன் உலக நியதிகளை எல்லாம் மாற்றுகிறான். உலக நியதி எல்லாம் வெயில் அங்க வர்றப்ப சூரியன் கிராஸ் ஆயிரும், உள்ளுக்குள்ள படுறதில்லை. அவங்க தூங்குற இடத்துல அவங்க மேல வெயில் படாதான். இப்படி வரும்போது தலா தசாவரு அன் கவுதியும் தாத்தல் யமீன், அப்படி திரும்புறப்ப தசாவரு அன் கவுதியும் தாத்த ஷிமால். ஏன்னா சூரிய ஒளி பளிர்னு மூஞ்சியில் அடிச்சா டிஸ்டர்ப் ஆயிரும் தூக்கம். ஏன்னா டீப் ஸ்லீப் இல்லை, இது லாங் ஸ்லீப்பு. 300 வருஷம் தூங்கணும், வெயில் அடித்தா தூங்குறது கஷ்டம். நம்மளுக்கு அந்த வெயிலையும் தூங்குவாங்க, அது வேற. அவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுன்னு இறைவன் வலதும் இடதுமாய் போக வைத்தான். என்னென்ன வேலை செய்தான்? இந்த நாய் என்ன செஞ்சது? அவங்களோட பறக்கிறது 300 வருஷம் இதுக்கும் ஹயாத்தை கொடுக்குறான். அது வெளியே உட்காந்துருக்குது. வாசித்துந்திரா அழகிபில் வசீது, கையில் முன்னங்கால்களை வைத்து கொண்டு அந்த குகை வாசலிலே நாய் அமர்ந்திருக்கிறதுன்னு குர்ஆன் பேசு. உள்ள போனோம்னா அடிச்சு உளுந்து ஒடியாந்துருவோம். இப்படி 7 பேர் அப்படி கண்ணை திறந்து படுத்திருக்கிறதும் ஒரு நாய் உட்காந்துருக்கிறதும் என்னமோ ஜின்னு பேய் பிசாசுன்னு ஒடியாந்துருவோம். இப்போ நாம் பயந்துக்கோன்னு அல்லவே சொல்கிறான். வித்தலாட்ட அலைகும் இல்லை வெள்ளைத்த மின்கும் ஃபிராரன், பார்த்தீங்கன்னா அவனை பிச்சுக்கிட்டு ஓடிடுவீங்க. வல முழித்த மின்கும் ரொபா, பயங்கரமா உங்கள் கல்புகள்ல பயம் வந்து நிரம்பி கொள்ளும் என்று குர்ஆன் பேசுகிறார். இறைநேசர்களாக தன்னை நோக்கி வரக்கூடியவர்களுக்கு இறைவன் எல்லா இயற்கை நியதிகளை அவன் எந்தெந்த போக்கிலே எது அது போய்கொண்டிருக்கிறதோ அதையெல்லாம் மாற்றுகிறான், அதையெல்லாம் மாற்றுகிறான். அப்படியே படுத்து கிடந்தா பின்னாடி புண்ணு வந்துடும், கெட புண்ணுன்னு சொல்லுவாங்க, வந்துட்டா ஆறாது. அதனால அப்பப்ப அவங்கள புரட்டி விட்டுருக்கான். அந்த குர்ஆன் அப்படி வருது, நாம் அவர்களை அப்படி இப்படியுமாக புரட்டினோம். லாலிக மின் ஆயாதில்லா, இது அல்லாஹுவின் அத்தாட்சி என்று பேசுகிறார். ஒன்னு கல்லி புகும் தாத்தல் எவி ஒதாத்தல் ஷிமால்,
கொஞ்ச நேரம் வலது பக்கம் புரட்டுவோம், இடது பக்கம் புரட்டுவோம், 300 ஆண்டு தூங்கி எழுகிறார்களா இல்லவா? அவர்களோடு போன நாயை பற்றி அவ்வளவு தூரம் எழுதியிருக்கிறார்கள் தப்சீர்கள். குறிப்பாக ரூஹுல் மஹானி என்றொரு ஆன்மீகத்தில் திருக்குர்ஆனை விளக்குகிற அல்லாமா ஆலூசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அந்த நாய் குறித்து அவ்வளவு செய்திகளை எழுதுறாங்க. வலிமார்களோடு கொஞ்சம் ஜாயிண்ட் ஆயிட்டா, கலிமார்களோடு கொஞ்சம் சேர்ந்துட்டா, சேர்ந்தவர்களெல்லாம் தலைப்பு செய்தியாகி விடுவார்கள். நாய் உட்பட, நாய் உட்பட ஒரு 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 சம்பவம் நடக்குது, ஒரு செய்தியை சொல்றோம், நாம் வந்து அந்த நாயை வல்லாம பேசுவோம். உதாரணமாக என்னை ஒரு வீட்டுக்கு கூப்பிட்டாங்க, தாவத்துக்கு கூப்பிட்டாங்க, சாப்பாட்டுக்கு கூப்பிட்டாங்க, நான் என்ன சொல்லுவேன், அவர் விருந்து வைத்தார், அவர் வீட்டுக்கு போனேன், கூட்டம் இருந்தது, உணவு கொடுத்தார் தான் சொல்லுவேன். நான் உள்ளே போகிறப்ப அந்த நாய் இப்படி இருந்துச்சு, அது அந்த நாய் இப்படி உட்காந்துருந்துச்சு, அந்த ஸ்டைல் எல்லாமா சொல்லுவேன். எல்லாம் சொல்கிறான் அந்த நாய் உட்காந்துருக்கிற ஸ்டைலை சொல்கிறான், அது நிற்கிற ஸ்டைலை சொல்கிறான், அது பார்க்குற பார்வையை சொல்லுகிறான். உலகத்தில் எவ்வளவு மோசமான படைப்பாலும் படைப்பானாலும் இறைநேசர்களோடு இணைந்து கொள்ளுகிற போது அவர்கள் இறை அன்பை உவப்பை பெறுகிறார்கள் என்கிற செய்தி அல்லாஹ் திருக்குர்ஆனுடைய இந்த நிகழ்வின் வழியாக விளக்குகிறார். சொஹ்பத், நல்லோர்களினுடைய தொடர்பு, 1000 ஆண்டுகள் வணக்கத்திற்கு சமம் என்பார்கள் பெரியவர்கள். சொஹ்பத்தே சாலே. நான் ரெண்டாவது சொன்னேன், வலிமார்களை தொடர்புல எல்லாம் இல்லைன்னா வானா, வரலாறுகளையாவது வாசிங்க. எத்தனை வரலாறுகள் நமக்கு தெரியும், வலிமார்களின் வரலாறுகள் எத்தனை வரலாறு தெரியும்? முதல்ல வலிமார்கள் வரலாறு நீங்க முதல்ல படிச்சது உண்டா? நம்ம வீடுகளில் வலிமார்கள் வரலாறு இருக்குதா? அதுக்கு முன்னாடி கேட்கிற, வீட்டில் ஒரு இஸ்லாமிய புத்தகம் வைக்க ஒரு அலமாரியாவது இருக்குதா? பொம்மை வைக்க இருக்கிறது, வாங்கிய ஷீல்டெல்லாம் வைக்கிறதுக்கு இருக்குது, ஊரில் உள்ள உருவ பொம்மையெல்லாம் வைக்கிறதுக்கு இருக்குது, உன் பிள்ளைங்க வாங்கின பிரைஸையெல்லாம் வைக்கிறதுக்கு இருக்குது, அங்கேயும் இங்கேயும் துபாயிலையும் அங்கேயும் இங்கேயும் வாங்கிட்டு வந்த அரிதான பொருட்களை எல்லாம் வைக்க கண்ணாடி அறைகள் இருக்கிறது, ஏதாவது ஒரு செல்ஃப் அல்லது ஒரு அலமாரி ஒரு பீரோ என் வீட்டில் இஸ்லாமிய புத்தகங்கள் அதில் இருக்கிறது, அதில் திருக்குர்ஆன் தர்ஜுமா இருக்கிறது, அதில் நபிமார்களின் வரலாறு இருக்கிறது, சஹாபாக்களின் வரலாறு இருக்கிறது, வலிமார்களின் வரலாறு இருக்கிறது என்று சொல்லிக்கொள்ள நம்மில் எத்தனை வீடுகள் இருக்கிறது? இல்லவே இல்லை. வளைச்சு வளைச்சு பங்களா கட்டி வச்சிருப்பாரு. அந்த யாசின் சூராவும் மஞ்சளும் மட்டும் அந்த பக்கம் கிடக்கும், அது குர்ஆன் ஒரு ஓரத்தில் செல்ஃபில் இருக்கும். அல்லாஹு அக்பர். கிதாபுகளால் நிரம்பி வழிய வேண்டும். உங்களுடைய வீட்டில் பருவ பிள்ளைகள் இருக்கிறார்கள், உங்கள் வீட்டில் வளருகிற வாலிப பசங்க இருக்காங்க, வரலாறுகளை வாசிக்கட்டுமே, புத்தகங்கள் வரலாறுகளை வையுங்கள், நபிமார்களின் வரலாறு வலிமார்களின் வரலாறு கிடைக்காமையா போகுது? உலகத்திலே நீங்கள் வஹீதீன் அப்துல் காதர் ஜீலானி உட்பட இந்த உலகத்திற்கு வந்த லட்சக்கணக்கான வலிமார்களின் வரலாறுகள் இருக்கிற 1000 வலிமார்களுக்கு மேலே தமிழ்ல நூல் வந்திருக்கு. காலஞ்சென்ற எம்ஆர்எம் அப்துல் ரஹீம் அவர்கள், அல்லாஹ் அவருடைய கபரை ஒளிவாக்குவானாக, எம்ஆர்எம் அப்துல் ரஹீம் அவர்கள் எழுதிய வலிமார்களின் வரலாறு 4 பாகங்கள், எத்தனை எத்தனை வலிமார்களை அவர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். ஈராக்கிலே குடிகொண்ட இறைநேசர்கள் சொல்லி ஒரு தமிழ் புத்தகம், 100 கணக்கான வலிமார்களை, அது அது அதையெல்லாம் வாசிக்கிற போதே உங்கள் உணர்வு மேலிடும், உங்கள் ரோமங்கள் சிலிர்த்துக் கொள்ளும், உங்களுடைய தொண்டை அடைத்துக் கொள்ளும். பல வலிமார்களின் வாழ்வை வாசிக்கிற போது அழுகாமல் உங்களால் கடந்து போக முடியாது என்கிற அளவுக்கு வலிமார்கள் வரலாறு இருக்கிறது. முதல்ல வலிமார்களின் வரலாறுகளை நாம வாசிக்கணும், நம்ம பிள்ளைகள் வாசிக்கணும், குறிப்பாக நம்முடைய பருவ பெண்கள் வாசிக்கணும். ஒரு காலம் இருந்தது, நான் அடிக்கடி சொல்வது உண்டு, இதே உம்மத்தில் பருவ பெண்களை கட்டி கொடுத்த போது வண்டி வண்டியா கிதாபுகளோட கட்டி கொடுத்துருக்கிறாங்க. இன்னைக்கு நாம ஒட்டுமொத்த சீர்ல அந்த வெல்வெட்டு குர்ஆன் ஒன்ன தவிர இஸ்லாமிய வாசமே கிடையாது. குர்ஆன் ஸ்கூல் வந்து கரண்டி அது இது வாஷிங் மிஷின் டிவி ஃப்ரிட்ஜ் என்ன இளவெல்லாம் இருக்கோ எல்லாம் சீர்ல இருக்கும். பறக்கத்துக்கு ஒரே ஒரு குர்ஆன் போட்டி, அதுவும் வந்து அந்த வெல்வெட்டில் போட்டு விட்டு அதை வண்டியில் ஏற்றி விடுறோமா இல்லையா? ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாலே இதே உம்மத்தில் நடைபெற்ற திருமணங்கள், பலஸ்தீனை ஒட்டி
நம்ம இப்னு ஹஜருல் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி எழுதுகிறார்கள், அவர்கள் ஊரில் எல்லாம் நடப்பது என்னன்னா, பொண்ணு போறதுக்கு முன்னாடி மாப்பிள்ளை வீட்டுக்கு 40 கழுதைகள்ல கிதாபு போகுமா, கழுதைகள்ல லோடு ஏத்துறது, மணல் ஏத்திட்டு போறாங்களா இல்லையா, சலவை தொழிலாளர்கள் துணி ஏத்திட்டு போறாங்களா இல்லையா, அழுக்கு துணிகளை கிதாபுகளா ஏற்று 40 லாரின்னு வச்சுங்க, அன்னைக்கு கழுதைங்கிறது ஒரு ஒரு மினி லாரி, 40 லாரியில கிதாபு போகுது, பொண்ணு பின்னால போகுது, அந்த பொண்ணு அவ்வளவு ஓதி இருக்குன்னு அர்த்தம். வரலாறுகளை வாசிக்கிறது இல்லையே, நம்ம வீட்டில் அதுக்கான இடங்கள் அலமாரிகளே இல்லையே. வலிமார்களின் வரலாறு நிறைய எழுதுறாங்க, நிறைய எழுதி கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய அன்பர் அபுதாயர் பேஜி அவர்கள் கும்பகோணம் தொடர்ந்து வலிமார்களின் வரலாறுகளை நிறைய எழுதி கொண்டிருக்கிறார்கள். புத்தகங்களாக இதுக்கு முன்னாடி நிறைய வந்திருக்கு, எழுத வேண்டும், படிக்க வேண்டும். வலிமார்களின் வரலாறு வாசிக்கப்பட வேண்டும். சொஹபத்தை போல், கிராஅத்தை போல் ரொம்ப முக்கியமானது மஹப்பத்து சாலிஹ், வலிமார்களை நேசித்தல். நம்முடைய கல்வியில் நல்லடியார்களுக்கு ஒரு இடம் தாருங்கள். முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி மட்டுமல்ல, உலகத்திலே எக்கச்சக்கமான வலிமார்கள், அவர்களை மஹப்பத்து வைத்தால், பிரியம் வைத்தால் என்ன கிடைக்கும், அவர்கள் மூலமாக ரப்பு கிடைப்பார், அவர்கள் மூலமாக மறுமையின் ஆன்மீக பாதை கிடைக்கும், பாவங்களில இருந்து நம்மை மீட்டெடுக்கிற வழி கிடைக்கும். உலகமே கொண்டாடுகிற இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுகிறார்கள், உஹிப்பு ஸாலிஹீன வலஸ்து மின்ஹும் லஅல்லி அனாலு மின்ஹும் ஷஃபாஅத்தன், நான் அவுலியாக்களை நேசிக்கிறேன் ஆனால் நான் அவுலியா இல்லை. அவங்க சொல்றாங்க, நேசிக்கிறவங்க எல்லாம் வலியா இருக்கணும்னு அவசியம் இல்லை, நான் அவுலியாக்களை நேசிக்கிறேன், நான் வலி அல்ல, நான் அந்த தரத்தில் இல்லை, இருந்தாலும் நேசிக்கிறேன். ஏன் தெரியுமா, லாலி அனாலும் இங்கும் ஷஃபாஅத்தன், அவர்களின் ஷஃபாஅத்தை நான் பெற்றுக் கொள்வதற்காக. உங்களுக்கு நம்புவதிலே மாற்று கருத்துள்ளவர்கள் இருக்கலாம், இருந்தாலும் நான் அழுத்தமாக சொல்லுகிறேன், மறுமையில் நபிமார்களின் சிபாரிசு போல் வலிமார்களின் சிபாரிசு உண்டு. ஷஃபாஅத்து பல்வேறு வகை. அஹ்லு சுன்னத்து வல் ஜமாஅத்துனுடைய பார்வையில் நபிமார்கள் சிபாரிசு செய்வார்கள், நல்லோர்கள் சிபாரிசு செய்வார்கள், பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் சிபாரிசு செய்வார்கள், ஹாஃபிதுகள் சிபாரிசு செய்வார்கள், சுஹதாக்கள் சிபாரிசு செய்வார்கள். இந்த உலகத்தில் வலிமார்களாக எத்தனை பேரோ அவர்களெல்லாம் சிபாரிசு செய்வார்கள். பிறந்து இறந்து போகிற குழந்தைகளும், சிசுவிலேயே இறந்து பிறக்கிற குழந்தைகளும், இவர்களெல்லாம் தங்கள் பெற்றோருக்கு சிபாரிசு செய்வார்கள். பெண்மக்கள் அதிகமாக இருக்கிற குடும்பங்களில் 2-3 என்று இருக்கிற பெண் பிள்ளைகள் அவர்களின் பெற்றோரை நரகத்திற்கு செல்ல விடாமல் சிபாரிசு செய்வார்கள் என்று ஷஃபாஅத் என்பது மிகப்பெரிய பாடம் அஹ்லு சுன்னாவுடைய பார்வையில். அந்த ஷஃபாஅத்தில் முக்கியமான ஷஃபாஅத் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுகிறார்கள், நான் அவுலியாக்களை நேசிக்கிறேன், ஏன் நேசிக்கிறேன் தெரியுமா, நான் அவர்களிடமிருந்து மறுமையில் ஷஃபாஅத்தை பெறுவதற்காக நேசிக்கிறேன் என்கிறார்கள் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. வலிமார்கள் என்பவர்கள் இந்த தரத்திலே உள்ளவர்கள். சில பேர் நல்லடியார்கள்ட்ட போய் சொஹபத்தில் தொடர்பில் இருக்க சொல்லுவதற்கு காரணம், சில பேருடைய பார்வை போதும், மாற்றிவிடும், பார்வை மாற்றிவிடும். கௌதுல்லாத முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி கந்தசல்லா அவர்கள் பேசியவைகளை விட, எழுதியவைகளை விட பார்த்தவைகளால் பலன் பெற்றவர்களும் தங்கள் பாதை மாறியவர்களும் நிறைய. போய் கூப்பிட்டு உட்கார வச்சு குடிகாரர்களிடம் 1 மணி நேரம் பயான் பேசல, தெருமுனை கூட்டமெல்லாம் நடத்தல, ஒரு நாள் மாநாடெல்லாம் போடல, ஒன்றும் இல்லை. குற்றத்திலேயே மூழ்கி கிடக்கிற மக்களை கூட அகப்பார்வையில் ஊடுருவி பார்ப்பார்கள். அந்த பார்வை அவர்களின் புறத்தை அல்ல, அகத்தை தாக்கும். கௌசுல் ஆதமினுடைய பார்வைகளால் இந்த உலகத்திலே மேம்பட்டவர்கள் லட்சக்கணக்கான பேர். காபூலிலே இருந்து பயணப்படுகிறார்கள். அஜ்மீரினுடைய கஜா முஹினுத்தீன் சிஷ்டி கத்தசல்லா காபூலில இருந்து அவர்கள் வந்து சேர்கிற அஜ்மீர் வரைக்குமான
நீண்ட நெடிய பயணத்தில் பேசவில்லை, எழுதவில்லை, கூட்டம் நடத்தவில்லை, பயான் செய்யவில்லை. எந்த வழியில் எல்லாம் நடந்தார்களோ, எந்த மக்கள் எல்லாம் அந்த மகானை பார்த்தார்களோ, அவர்களெல்லாம் கலிமா சொன்னார்கள், எல்லாம் காஃபிர்கள். பாவிகள் திருத்துகிறார்கள், காஃபிர்கள் முஸ்லிம் ஆகிறார்கள், பிரச்சாரம் நடக்கல. சொற்பொழிவு எழுத்து ஒன்றும் நடக்கல. வலிமார்களின் பார்வைக்கு அந்த சக்தி உண்டு. அல்லாஹ் நபிமார்களுக்கு முஜிசா தருவது போல் வலிமார்களுக்கு கராமத்து தந்திருக்கிறான். கராமாத்துல் அவுலியா ஹக்குன் என்பது சுன்னத்துல் ஜமாத்தினுடைய பால பாடம். வலிமார்களின் அற்புதங்கள் உங்களுக்கு சந்தேகம் வரலாம். ஏன்னா அவங்க பார்த்தாங்கன்னா பார்த்த உடனே நம்ம மாறிடுவோமா, பார்த்த உடனே மாறிடுவோமா அப்படின்னு மாறலாம். அவங்க என்ன காந்தமா, என்ன உண்மையாலுமே காந்தம் தான். உள்ளத்துல இருக்கிற கெட்ட துருவ பூரா அந்த காந்தம் இழுத்துரும். சில பேர்த்துக்கு நான் விளங்குறதுக்காக சொல்றேன், நல்லா சாப்பிட்டு இருக்காரு, நல்லா தான் இருக்காரு, திடீர்னு மூணு நாளா பேதி போகுது, என்னப்பா பேதி ஆகுதுன்னா, நல்லா தான் இருந்தேன் அன்னைக்கு அந்தால் நான் சாப்பிடும் போது உத்து என்னை பார்த்தாரா, அதோட சரி அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு வாரம் ஆச்சு நல்ல சோறே இல்லை அப்படின்பாரு. எவனோ ஒருத்தன் நீ சாப்பிடும்போது பார்த்த உடனே உனக்கு இப்படி பேதி ஆகும்னா, ஒரு நல்லடியார் உன்னை பார்த்த உடனே நல்ல தாக்கம் ஏற்படுமா ஏற்படாதா? ஒரு கெட்ட பார்வை உடனே பார்வை, அதில் பொம்பளைகள் ரொம்ப அதிகம். சில பேர் உள்ள வரும்போதே டப்பு டப்புன்னு எடுத்து அதை இதை மூடி வச்சு, இது அவ வர்றா போகட்டும், பொல்லாத கண்ணு அவளோட கண்ணு அப்படிம்பாங்க. என்னன்னா அவ பார்த்தா அதுக்கப்புறம் விளங்காதாமா. அப்ப இவர்னால ஒருத்தர் பார்த்த உன்னை சாப்பிட முடியல, ஒருத்தர் பார்த்துட்டு போன உன்னை பேதி ஆகுது மூணு நாளா, இதெல்லாம் உனக்கு வந்து அந்த தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றால், நல்லோர்கள் பார்வை நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தும். நல்லோர்கள் பார்வை உன்னை பள்ளிவாசலை நோக்கி கடத்தும். நல்லோர்கள் பார்வை உன் உள்ளத்தை ரப்பை நோக்கி கடத்தும். கெட்ட பார்வைக்கு சக்தி உண்டு என்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னபடி கண்ணேர் உண்மை, கண் திருஷ்டி உண்மை. அதற்காக குர்ஆன் வசனங்களை நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள் என்றெல்லாம் வந்திருக்கிற நபிமொழிகளின் வரிசையில், கெட்ட பார்வை உண்மையானால், கெட்ட பார்வை உண்மையானால் நல்ல பார்வையும் உண்மை, நல்ல பார்வையும் உண்மை. அல்லாஹ் அப்படிப்பட்ட நிறைய வழிமார்களை இந்த உலகத்திற்கு தந்தான். அதிலே உள்ளவர்கள் கௌதுல் ஆலம் மொஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தஸ் அல்லாஹ் அவர்கள். பகதாதிலே சுமார் 90 வயது வரைக்கும் பாடம் நடத்தியவர்கள், ஹதீஸ் பாடம், மொஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி. வரக்கத்துக்காக அவங்கள பத்தி 4 செய்தி சொல்லணுங்கிறதுக்காக சொல்றேன். எனக்கு முன்னாடி பேசின 2 அஜித்துமார்களும் அவங்கள பத்தி தான் சொன்னாங்க. 90 வயசு வரை அவர்கள் நடத்திய பகதாதினுடைய காதிரியாவில், அவர்களுடைய பகதாது அரபிக் கல்லூரியில் ஒவ்வொரு வருஷமும் 3000 மௌலவிகள், 3000 ஆலிம்கள். 90 வயசு வரைக்கும் வருஷத்துல 3000 ஆலிம்கள் என்றால், லட்சக்கணக்கான உலமாக்களை இந்த உம்மத்திற்கு அர்ப்பணித்தவர்கள் முஹியத்தீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தஸ் அல்லாஹ். தீனை உயிர்ப்பித்தவர் என்று பொருள். முஹியத்தீன், தீனை உயிர்ப்பித்தவர். தயவு செய்து அந்த பேர் வைக்கிறவங்க கொஞ்சம் நல்லா வச்சு நல்லா கூப்பிடுங்க. முஹியத்தீன் வைங்க, தீனை உயிர்ப்பிப்பவர் அர்த்தம். முஹியத்தீனாய், மைதீனாய், மைதீனை எதுல சேர்த்துறதுன்னு தெரியும். முஹியத்தீனுக்கு தீனை உயிர்ப்பித்தவன் அர்த்தம். மைதீனா, மைதீனா இது மை குட்டி ஆகுது, என்னென்னமோ ஆகுது, அதே பேர் மொய்தீன். சில பேர் மொய் போட்டு எழுதுறாங்க, கல்யாண மொய் தெரியுமில்ல, மொய், அதுக்கப்புறம் தீன். அவர் தீனுடைய மொய், அவர் முஹியத்தீன். லட்சக்கணக்கான உலமாக்களை கொடுத்தவர்கள். பாட நடத்த ஆரம்பிச்சா சும்மா நம்ம பயான்ல, நான் பயான் செய்யறப்ப நீங்க உட்கார்ந்துருக்கிற மாதிரி உள்ளவங்க அல்ல கௌதுலாலுடைய பாடத்தில் அமர்ந்தவர்கள். பல்வேறு நாடுகளை சார்ந்த உலமாக்கள் வந்து உட்கார்ந்துருப்பாங்க. பெரிய பெரிய சட்டமேதைகள் அமர்ந்திருப்பார்கள். பெரிய பெரிய முஹத்திசீன்கள் என்கிற ஹதீஸ்களை வல்லுநர்கள் எல்லாமே, கரை கண்ட ஆன்மீக பெருமக்கள் எல்லாம் அமர்ந்திருக்கிற மஜ்லிஸ் கௌதுலாலுடைய மஜ்லிஸ். எழுபதாயிரம் பேர் ஒரு பாடத்தில்,
ஒரு பாடத்துல 50 பேர்த்த வச்சுட்டு ஒரு கிளாஸ்ல நம்ம வாத்தியார் பாடம் நடத்துறக்குள்ள அடாடாடாடா, அவர் போர்டு பக்கம் திரும்பினா இவன் வேற மாதிரி இருக்கான், இவன் பக்கம் திரும்பினா அவன் வேற மாதிரி இருக்கான். 70,000 பேர் முந்தின செஃப்ல உட்கார்ந்து பாடம் படிச்ச பெருமகன் அந்த கிளாஸினுடைய தோரணை எல்லாம் நமக்கு விளக்கி கொடுக்கிறார். அல்லாமா இப்னு குதாமா அல் ஹம்பலி ரஹ்மத்துல்லாஹி, அல்லாமா இப்னு குதாமா அல் மக்தசி பைத்துல் முகத்தஸ்கார், அல்லாமா இப்னு குதாமா மக்தசி சொல்லுகிறார்கள், நான் ஃபர்ஸ்ட் செஃப்ல உட்கார்ந்து நான் பாடம் படிச்சிருக்கேன், என்னோடு 70,000 பேர் அவதுலாலம் பாடம் நடத்த வருவார்கள், ஹதீசு பாடம் நடத்துவார்கள், முந்திய செஃப்ல நான் கேட்ட மாதிரியே கடைசி செஃப்ல 70,000 ஆளும் கேட்பாங்க. மைக் இல்ல, மைக் இல்ல. இப்ப கரண்ட் போச்சுன்னா நான் பேசுறது அங்க இருக்கிற நடுவுல 4 செஃப்க்கு மேல கேட்காது இல்லையா? மைக் இல்லைன்னா எந்த மைக்கும் கிடையாது. ஹத்தத்தனா ஹத்தத்தனா என்று வாசிக்க துவங்குவார்கள். முஹியத்தீன் அப்துல் காதர் ஜெயிலானி இப்னு குதாமா சொல்றாங்க, முந்தின செஃப்ல இருக்கிறவங்க கேட்கிற மாதிரியே கடைசி செஃப்ல இருக்கிறவங்களும் கேட்கிறாங்க. கடைசியில உள்ள சப்ளையும் 70,000 பேர்த்துக்கு ஒரு சவுண்டு கரெக்டா அவங்க காதுக்கு அந்த வால்யூம் கரெக்டா போய் உள்ள போகுதுன்னா அந்த செவிப்பறைகளுக்கு கொண்டு போய் சேர்க்குபவன் ரப்புல் ஆலமீன். குன்து ஸம்அஹுல்லதி யஸ்மஉ பிஹி, நல்லடியார்களின் கேட்கும் கேள்வியாய் பார்க்கும் பார்வையாய் நான் மாறிவிடுவேன் என்று அல்லாஹ் சொல்லுவானே. 70,000 பேர் கேட்கிறாங்க. நம்ம ஜும்மாவில் கரண்ட் போயிருச்சுன்னா அஜர்த்து அல்லாவு அக்பர்னா அவர் குனிஞ்சு கீழே போயிடுவார், இவன் நின்றுகிட்டே இருப்பான் பின்னாடி வெளியே வெளிப்பள்ளி வாசலில். முன்னாடி இருக்கிறவங்கள பார்த்தே எல்லாம் பண்ண வேண்டியதுதான். எங்கேயோ ஒரு தடவை ஒரு பெரிய இஸ்லாமிய கூட்டத்தில் மைக் இல்லாமல் என்னமோ பண்ணி மைக் இல்லாமல் தொழுகலாம்னு சரி தொழுக வச்சு ஆரம்பித்தா கரண்ட் இடையில போய் படாத பாடு அந்த கூட்டத்தை வெளியே நின்று ஒருத்தர் பார்த்தா தொழுகையுடைய எல்லா நிலையிலையும் எல்லாரும் இருக்கிறாங்க. சில பேர் நின்றுட்டு இருக்கான், சில பேர் ரூக்குவில் இருக்கிறான், சில பேர் சுஜூதில் இருக்கிறான், சில பேர் அத்தையாத்தில் இருக்கிறான், பூரா எல்லாம் ஒரு ஒரு தொழுகையினுடைய எல்லா நிலையும். பிரச்சனை என்னன்னா கரண்ட் போயிடுச்சு. ரவுதுல் ஆதம் முஹியத்தீன் அப்துல் காதர் ஜெயிலானி அவர்களுடைய பாடம் அது. சரி, அவங்க ஓதி கொடுத்து நிறைய அஜர்த்துமார்களை உருவாக்கியிருக்காங்க, அதை பற்றி அஜர்த்து சொல்றார் போல தெரியுது அப்படின்ட்டு நீங்கள் லேசாக கடந்து போக முடியாது. அவர்கள் உருவாக்கியது வெறும் மௌலவிகள் அல்ல, பள்ளிவாசலில் பேஷ்மாமா இருக்கக்கூடிய மௌலவிகள் மாத்திர உருவாக்கல, மிகப்பெரிய முஜாஹிதீன்களை உருவாக்கினார்கள். முஜாஹிதீன்கள் நான் இப்ப பேசின அல்லாமா இப்னு குதாமா ஹம்பலி அவர்களே தான் எழுதி வைத்திருக்கிறார்கள். பைத்துல் முகத்தஸை கடைசியாக மீட்கிற போராட்டத்தில் தளபதி தான் சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபி. அய்யூபிக்கு கீழே அந்த சிலுவை யுத்தமும் அதை ஒட்டிய பலஸ்தீனை அக்சாவை மீட்கிற அந்த போராட்டத்தில் அவங்களுக்கு பின்னாடி சுமார் 300 பேர் நாங்கள் நின்றுட்டு இருந்தோம். நாங்கள் 300 பேரில் பாதி பேர் கௌதுல் ஆலம்கிட்ட ஓதி முடித்த மாணவர்கள். உங்களுக்கு தெரியுதா, வெறும் ஆலிம்கள் வெளியாகல ரவுதுல் ஆலம் இருந்து, வெறும் ஹாஃபிதுகள் வெளியாகல, முஜாஹிதீன்கள் வெளியேறினார்கள். அதாவது போராளிகள். இந்த முஜாஹிதீன் வார்த்தை சொல்றது கொஞ்சம் பயமா இருக்கு. இவன் பேப்பர்ல அப்பப்போ என்னென்னமோ போடுறான், இந்தியன் முஜாஹிதீன், ரஷ்யன் முஜாஹிதீன், என்னென்னமோ போட்டு அந்த வகை அதே கெட்ட வார்த்தை மாதிரி ஆக்கிட்டான். புனித போராளிகள்னு சொல்லிக்கிறேன் நான், நமக்கு எதுக்கு அந்த வார்த்தைக்கு நம்ம போகணும். கிட்டத்தட்ட 150 பேருக்கு மேல் மிகப்பெரிய மார்க்கம் ஏது அல்லாமா இப்னு ரஜப் அல் ஹம்பலி ரஹ்மத்துல்லாஹி அவங்க அவர்கள் எழுதுகிற பைத்துல் முகத்தஸ் மீட்பு வரலாறு, அதுல அல்லாமா இப்னு ரஜப் ஹம்பலி ரஹ்மத்துல்லாஹி எழுதுறாங்க, ரெண்டு மதரசா மாணவர்களால் தான் அந்த பைத்துல் முகத்தஸ் மீட்கப்பட்டது. தலைவராக தளபதியாக இருந்தவர் அய்யூபி, கீழே இருந்ததுல பாதி பேர் பகதாதிலே ஓதி முடித்து வந்தவர்கள், மீதி பாதி பேர் இமாம் கசாரி அவர்கள் ஓதிய நிசாமியாவிலிருந்து வந்தவர்கள். நிசாமியா மதரசாலிருந்து பாரிதாயி மௌலவிகளாக வந்த பாதி பேரும் கௌதுல் ஆலம் அவர்கள், முஹியத்தீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தசல்லா அவர்கள் அனுப்பிய பாதி பேரும் முடிஞ்சதே மீட்டு கொண்டு வந்து கொடுத்தார்களே பைத்துல் முகத்தஸை.
அந்தந்த காலத்திற்கு என்ன தேவையோ அந்த சமூக செயல்பாடுகளில் ரவுதுநாதம் களத்தில் நின்றார்கள். நான் அதைத்தான் சொல்ல வருகிறேன். நீங்க பாட்டுல நிறைய பயான்லாம் கேட்டு சரி முடிஞ்சு அப்படி பள்ளியாசியில் ஒரு ஓரமா உட்காந்துருப்பாங்க போல தெரியுது. பாவம், அவர் ஏதாவது போன அற்புதம் எல்லாம் காட்டுவாராட்டிருக்குது, எல்லாத்துக்கும் ரொட்டி கொடுப்பார் போல தெரியுது அப்படிங்கிற மாதிரி லேசா கடந்து போகிற ஒரு பெருமகனை பற்றி இங்கே நான் மேடை போட்டு பேசவில்லை. ஹதீஸில் வருகிறது, இன்னல்லாஹ யபஅஸுல் ஹாதிஹில் உம்மத்தி அலா ரஸி குல்லி மியத்தி சனா மன் யுஜத்திது லஹா தீனஹா. அல்லாஹு தஆலா ஒவ்வொரு நூறு வருஷத்திற்கு இடையிலேயும் நூறு வருஷத்தினுடைய தலைவாயிலில் இந்த உம்மத்தை மறுமலர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய முஜத்திதுகளை, இந்த உம்மத்தை புதுப்பித்து நிறுத்தக்கூடிய ஒரு புது கட்டமைப்பில் உம்மத்தை கொண்டு போகக்கூடிய பெருமக்களை ரப்பு அனுப்புவான் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, அந்த வரிசையில் இஸ்லாமை புதுப்பிப்பதற்கு அனுப்பப்பட்ட முஜத்திது அஸம் மஹியுதீன் அப்துல் காதர் ஜெயலலிதா. அந்த காலத்தில் ஒரு பக்கம் கல்வி பணி, ஒரு பக்கம் சமூக பணி, ஒரு பக்கம் எதிரிகளோடு யுத்த பணி. ஒரு நாளைக்கு 13 பண்ணுகள்ல பாடம் நடத்தியிருக்காங்க. நான் சொல்றது பூராமே அவர்களுடைய பாடம் சம்பந்தப்பட்டவை. காரணம் நிறைய அவங்க கராமத்துகளை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்க கை வச்சாங்க இப்படி ஆச்சு, அவங்க ஓதி ஊதுனாங்க இப்படி ஆச்சு, அவங்க எச்சில் பட்டு இப்படி ஆச்சு. அதையெல்லாம் தாண்டிய பெரிய பேர் அற்புதம் இந்த அற்புதம், அவர்கள் ஆற்றிய கல்வி பணியும் சமூக பணியும். 13 தப்சீர் முடிஞ்சா ஹதீஸு, ஹதீஸ் முடிஞ்சா ஃபிக்ஹ் என்கிற சட்டம், அதுக்கப்புறம் இலக்கணம், அதுக்கப்புறம் லாஜிக்கு, இப்படியே போகும். 13 கலைகளிலும் பாடம் நடத்த ஆட்கள் வருவார்கள், போவார்கள், அமர்வார்கள், கௌதுலாதம் நடத்தி கொண்டே இருப்பார்கள். இதெல்லாம் சர்வ சாதாரணமாக வராது. முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜெயலானி கத்தசந்தா விழா எடுத்து கொண்டாடுகிற அளவுக்கு பெரிய ஆளா என்று கேட்கிறவர்களுக்கு இதையெல்லாம் நாம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் பாடம் நடத்தி 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 கற்றுக்கொண்டிருந்தேன், கற்பித்துக் கொண்டிருந்தேன், இதிலேயே குத்துபாக மாறிவிட்டேன். அத்தா சிறுத்து குத்துபன் தரஸ்துல் இல்ம ஹத்தா சிர்து குத்துபன், இது கௌதுலாதம் அவர்கள் எழுதி இருக்கிற வார்த்தை. 25 வருஷம் வரைக்கும் கல்வி, அடுத்த 25 வருஷம் வரைக்கும் ஆன்மீகத்தில் இதய சுத்திகரிப்பில் தன்னை ஈடுபடுத்தி கொண்ட பயணம். 50 வயசுக்கு மேலதான் கல்யாணம். முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜெயலலிதா, நீங்க நினைக்கிற மாதிரி சராசரியா 20 வயசுல கல்யாணம் பண்ணிட்டு குடும்பம் நடத்தி குழந்தைகள் பெற்ற ஒரு ஒரு இயல்பு மனிதரை பற்றி நாம் பேசவில்லை. இனி ஒவ்வொரு துறையா சொல்லணும்னா உலமாக்கள் அறிவார்கள் ஒவ்வொரு பண்ணிலையும் அவங்களுடைய திறமை என்ன அப்படிங்கிறத பேசலாம். எல்லாருக்கும் புரியாது என்பதால் நான் கடந்து போகிறேன். தப்சீர் எல்லாம் பேச ஆரம்பிச்சாங்கன்னா அவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க. பொதுவா சில வழிமார்களுக்கு அல்லாஹ் இதயத்துல போட்டுருவான், அவங்க புக்கெல்லாம் படிக்க வேண்டியதில்லை, கிதாப் எடுத்து ஏடெல்லாம் போட்ட வேண்டியதில்லை, அல்லாவோ போட்டுருவான். வாய் திறந்து பேசினாலே ஞானம் கொப்பளிக்கும். அதில் உள்ளவங்க முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜெயலலிதா. பெரிய நூலாசிரியர் ஒருத்தர் இருக்கார், அல்லாஹ் இப்னு ஜௌசி. அவங்க சொல்கிறாங்க ஆலிம்களை பற்றி, அவர்கள் சபையில் உட்கா எழுதியிருக்கிறதே இப்னு ஜௌசி தான். நான் உட்காந்துருந்தேன், ஒரு ஆயத்துக்கு தஃப்சீர் பண்ண ஆரம்பித்தாங்க, பக்கத்தில் உள்ள ஒருத்தர் சொன்னேன் ஆலிம் சாட்டை, இது எனக்கு தெரியும் அப்படின்னு நான் சொன்னேன். ரெண்டாவது தப்சீர் சொன்னாங்க, அதே ஆயத்துக்கு ரெண்டாவது தப்சீர், இதுவும் தெரியும் அப்படின்னு சொன்னேன். இப்படி சொல்லிக்கிட்டே போயிட்டு இருந்தாங்க. ஒரு 5-6 தப்சீர் கிடஞ்சு பக்கத்தில் இருக்கிறவர் என்ன கேட்டார், இது எல்லாமே உனக்கு தெரியுமான்னாரு, இதுவும் தெரியும்னு சொன்னேன். பொதுவாக சில பேர் வந்து தெரிஞ்சதை வந்து சொல்லாமல் இருந்தால் மண்டை வெடிச்சிடும். பயானே சொல்கிறோன்னு வைங்களேன், நம்ம பேசிகிட்டு இருக்கிறப்ப அங்கே ஒருத்தர் நான் ஏற்கனவே கேட்டிருக்கேன், ஃபஸ்ட்டே விட்டுருவார். அப்புறம் நம்ம ஆரம்பித்து நாம் வேறு ட்ராக்கில் போனால் திரு திருன்னு முடிப்பார். நமக்கு ஆரம்பிக்கிறப்பே சொல்லிடுவார். 11 தப்சீர் வரைக்கும் இப்னு ஜௌசி சொல்கிறாங்க, நான் அறிந்த தப்சீர்களே வந்தது 11 தப்சீர். முடிஞ்சதுன்னு நினச்ச ஆயத்துக்கு அல்லாஹு அக்பர், 40 தப்சீர் செய்தார்கள். இப்னு ஜௌசி சொல்கிறார், அல்லாஹ் மேலே சத்தியமாக 11க்கு மேலே கிதாபுகளில் இல்லை, கிதாபுகளில் கிடையாது.
ஏடுகளில் படித்து வருவதல்ல, அதற்கு தாண்டி 40 தப்சீரு 29 தப்சீர்கள் உள்ளத்திலே அல்லாஹ் போட்டவை. அதற்கு இல்முல் ஹால் என்று பெயர். வலிமார்களினுடைய ஹால் அது. அந்த இல்மு உலகத்துல நீங்க வந்து ஏட்டுல எல்லாம் படிச்சாவெல்லாம் கிடைக்காது. அப்படிப்பட்ட ஞானமேதை மொஹியுத்தீன் அப்துல் காதர் ஜெயிலானி. நான் வரலாறையே பேசிட்டு முடிச்சிடக்கூடாதுங்கிறதுனால நான் லேசாக சொல்றதுக்காக வந்தேன். வேறு சில செய்திகளையும் சொல்ல வேண்டும். அதனாலே நான் இந்த அளவில் நிறுத்துகிறேன். கௌசுல் ஆதம் அவர்கள் ஒரு கல்வியாளர், கௌசுல் ஆதம் அவர்கள் ஒரு சமூக போராளி, கௌசுல் ஆதம் மொஹியுத்தீன் அப்துல் காதர் ஜெயிலானி அவர்கள் இந்த உம்மத்தை எந்த இருட்டிலிருந்து மீட்க வேண்டுமோ அதற்கு தேவையான அந்த காலத்தினுடைய சமூக கட்டமைப்பை வடிவமைத்தவர். நீங்க வெறுமனே